It's hard to breathe, but that's alright. Hush. Hello guys, welcome back to my gaming channel. So in this video, we are going to talk about guys. Guild War is going to talk about. So Guild War is going to talk about room match. So in this video, class squad tips and tricks. So we are going to talk about custom room match. So we are going to talk about that. Why are you asking? That's why in this video, we are going to talk about. So that's not it. This is 7-star guild. We are PW Army. We are going to talk about the second guild. Match. So in this video, you can skip it. So இதல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் வந்து லாண்டிட்டாங்க. நம்ம டீம் காரங்க எல்லாரும் செத்துட்டா ஒரே ஆளா வந்து எப்படி சமாளிக்கிறது, அதே மாதிரி ஐடியா பண்ணி எப்படி எனிமியை கொல்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பார்க்க போறோம். எமோட் போட்டு எப்படி எனிமியை ஏமாத்துறது, இல்ல எனிமியை எப்படி கடுப்பாக்குறது, அத பத்தி நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ முத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிளாஸ் ஸ்குவாட் கஸ்டம் மேட்ச் நீங்களும் விளையாண்டா உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் டீமில் வந்து ரெண்டு பேர் வந்து லாங் ரேஞ்சும் ரெண்டு பேர் வந்து ஷார்ட் ரேஞ்சும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பக்கத்துலேயே இருங்க, யாரும் தள்ளி தள்ளி போயிடாதீங்க, கவர்லேயே இருங்க. அதை விட பக்கத்தில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டுட்டு வெறித்தனம் ஏறிட்டுருக்காங்க. அவங்க ஆனால் வந்து குளோவல் வந்து ஒழுங்காக போட மாட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனால் இவங்க வந்து வெறித்தனம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாருங்கள் எப்படி டக்கு டக்குனு ஒவ்வொருத்தரும் அஞ்சஞ்சு குளோவல் போடுறாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் போட்டு ஏறி வந்துகிட்டு இருக்காங்க, மித்தவங்களாம் அவங்க குளோவலுக்கு பின்னாடி வந்து இப்படி ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த குளோவல் ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனிமியை ஒருத்தரை நீங்கள் நாக்கு அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து முதல் குளோவல் போட்டு மூடிடுங்க. அப்போ தான் நீங்கள் எமோட் போட்டு கத்த வரவங்க செம செம ஜாலியாகவும் இருக்கும், எனிமி வந்து உங்களை அடிக்கவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து செத்துட்டாலும் உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்து மூணு பேர் இருக்காங்க, அந்த சைடு வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆனால் நல்லா தான் சமாளிப்பாங்க, இதுக்கு மேலே அவங்களாம் செத்துருவாங்க. ஏன்னா அவங்களால கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. மூணு பேர் ஒருத்தர் வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க ஒன்று நல்ல பிளேயராக இருக்கணும், இல்லைன்னா நல்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்களாம் இருக்கணும். ஸோ வந்து இதில் வந்து நிறையா வந்து ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நான் கண்டிப்பாக பேசணும். முதல் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் முதல் சொன்னது என்னென்னா நீங்கள் வந்து ரெண்டு லாங் ரேஞ்சும் ரெண்டு ஷார்ட் ரேஞ்சும் வாங்கிக்கணும். ஏன்னா அடுத்து வந்து அடுத்தடுத்து கவர்லேயே இருக்கணும். அடுத்து வந்து ஒரு எனிமி வந்து இப்போ செத்துட்டானா, அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் நாக் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் வந்து அவரை சுற்றி குளோவல் போட்டுரும். குளோவல் போட்டு அடுத்து எமோட்டை போட்டு சும்மா கழுப்பேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அவனை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவரோட ஸ்குவாடில் இருக்க மற்ற மெம்பர்ஸ் வந்து உங்களை அடிக்க மாட்டாங்க, எனிமி டீம் வந்து நம்மளை அடிக்க மாட்டாங்க. நீங்கள் குளோவல் போட்டு முடியணும். அதே மாதிரி ஒன் டேப் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம இதுன்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒன் டேப் போட தெரிஞ்சவங்க தான். ஏன்னா ஒன் டேப் டிப்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து தேவையான பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன் டேப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் அடிக்க மட்டும் கஷ்டப்பட்டு நீங்கள் அடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் யாராலையும் உங்களை வந்து ஜெயிக்க முடியாது ஒன் டேப் போட்டிங்கன்னா. தான் இந்த மாதிரி தான் எமௌண்ட் வந்து போடணும், அதாவது எனிமி வந்து சுற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குளோவல் போட்டு மூடிக்கணும். அடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உசுறு, அதாவது மெடிக்கெட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான கண்ணை வந்து வாங்கிக்கோங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எனிமி இந்த மாதிரி போடுவாங்க, நீங்கள் வந்து நாலு பேருமே பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி அடித்து எமோட் போட்டு கத்த உடனே வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். இன்றைக்கி மட்டும் எனக்கு வந்து 300 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு, அதனால் நான் வந்து ஒன்றும் கஷ்டப்படலை, வருத்தப்படலை. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, என்னை ஏன் கேம் ஃப்ரெண்ட் ஆக்க மாட்டீங்க, எனக்கு ஏன் அலோக் வாங்கி தர மாட்டீங்கன்னு. சரியா, அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து அலோக் யாருக்கும் வாங்கி தரதும் இல்லை, கேம் ஃப்ரெண்டாக வாங்கிக்கிறது இல்லை. சரியா, ஒரு நியாயத்தையே பேசுவோம், யாருமே அலோக் வாங்கி தரதில்ல. ஒரே ஒரு பெரிய யூடியூபர் மட்டும் தான் வாங்கி தந்துக்கிட்டு இருக்காரு, அது பேர் வந்து நான் சொல்ல விரும்பாதான், அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அதே மாதிரி இன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்டிருக்காரு ஏன் வந்து என்னை ஃப்ரெண்ட்லிஸ்ட் வந்து என்னை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு. நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன், என்னால் வந்து ஃப்ரெண்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியலை, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவ்வளோதான் என்னால் முடியும்,
நான் செகண்ட் ஓப்பன் தான் அக்செப்ட் பண்ண முடியும். மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தவர் என்னன்னா அலோக் சென்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னார். நீங்கள் வந்து சரி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தேவையில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அலோக் நான் உங்களுக்கு கொடுத்து தான் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஏன்னா என்னோடய ஸ்கில்னு பிடிச்சா மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கவே மாட்டேன். அப்படி பிடிக்கலண்ணே, அதாவது அலோக் தான் தான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணவே வேணாம். ஏன்னா வந்து ஸ்கில்லை நம்பி தான் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கலாம் சரியா. இன்னும் நான் கொஞ்சம் டெவலப் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னை போட்டு இப்படி எடுக்கிறீங்க வறுத்து எடுக்கிறீங்க. இதே நான் டெவலப் ஆகிட்டேன், டெவலப் ஆனால் கூட நான் பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கூட என்ன ரீச் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஆளாளுக்கு அலோக் கேட்குறீங்க, ஃப்ரெண்டை சேர்த்துக்க சொன்னீங்க, அது கூட சரிதான். ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டு என்னால் அதுக்கு மேலே ஏன்னா சேர்க்க முடியலை. என்னோடய ஐடியில் வந்து அவ்வளோ சேர்க்க முடியும், அதனால் வந்து ரெண்டாவது அக்கௌண்ட் வாங்கினாலும் சேர்த்துக்கிறேன் சொல்கிறேன், ஆனால் யாரும் கேட்க மாட்டீங்க. சரி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனையும் இல்லை சரியா. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாருக்கும் அதாவது கிஃப்ட்டு சென்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியலை. ஒரே ஒரு யூடியூபர் மட்டும்தான் அப்படி பார்த்தா சென்ட் பண்ணிகிட்ருக்காரு, கிவ்வே இந்த மாதிரி கொடுத்து மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு. வேறு யாரும் வந்து செய்யலைன்னு சொன்னாலும், ஆனால் வந்து நான் வந்து அவங்களுக்கு தப்பு சொல்லலை, அவங்களோட ஸ்கில்லை வச்சு அவங்க மேலே வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஸ்கில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, இல்லைன்னா வேணாம். ஏன்னா அளவு கொடுத்து தான் நான் வந்து சப்போர்ட் வாங்கினேன்னா எனக்கு சேனல் வந்து வளரவே வளராது. என்னோடய ஸ்கில்லை வச்சு நான் வந்து மேலே வந்துக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக நாங்கள் வந்து மேலே கண்டிப்பாக வருவோம். எல்லோரும் பார்த்து வாய பழக்கிற மாதிரி நாங்கள் வந்து வருவோம், நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு சரியா. நாங்கள் வந்து கண்டிப்பாக நம்புகிறோம், ஏன்னா எங்கள் சேனல் மேலே வரும். ஸோ இதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாளாக ஏதாவது எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து போயிட்டாங்க, 300 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போயிட்டாங்க. எவ்வளோ இன்றைக்கி டென்ஷன் தெரியுமா உங்களுக்கு, என்னால் எப்படி டென்ஷன் ரொம்ப ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்ன எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, அளவுக்கு தகுந்து தான் சப்போர்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து தேவையில்லை, பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் நிறையா விஷயம் வந்து சொல்ல நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம மேட்சுக்கில் வந்துடுவோம், வேணாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். அதே மாதிரி இவங்க வந்து நல்லா சூப்பராக வந்து ரெண்டு ஸ்குவாடை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, செம்ம பிளேயர்ஸ் ரெண்டு ஸ்குவாடுமே. இங்கே வந்து யாரும் நூபும் இல்லை, யாரும் பிளேயரும் இல்லை. நான் வந்து அதே மாதிரி சொல்ல நினச்சிக்கிறேன், எல்லோரும் சொல்கிறீங்க நான் வந்து நூபு அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு, அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே இங்கே பிளேயர் தான், யாருமே இங்கே நூபு இல்லை. நானும் உங்களை மாதிரி இருந்துட்டு தான் இப்போ பிளேயராக மாதிரி இருக்கேன், அதாவது பிளேயராக இல்லை இவ்வளோ லெவலுக்கு வந்திருக்கேன் சரியா. அதனால் யாரும் வந்து கஷ்டப்படாங்க நான் நூபு நான் பிளேயர்னு யாரும் வந்து கவலைப்படாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு நாக் ஆகிட்டார்னா நீங்கள் வந்து சுற்றி வந்து குளோபல் போட்டு ரிவை பண்ணலாம், யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எனிமி வந்து இந்த மாதிரி சுற்றி குளோபல் போட்டால் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து பார்க்கணும், ஏதாவது ஏறி வந்து குதித்து உள்ளத்து குதித்து அடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி அடித்து குதித்து அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஏதாவது பெட்டிக்குள்ளே ஏறி வந்து குதித்து அடிச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி போட்டு எமோட் நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம கண்டாயிருவாங்க எனிமி எல்லாருமே சரியா. அடுத்து வந்து அவ்வளோதான், வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா ஸ்குவாட் மேட்சையும் வந்து வின் பண்ணிடலாம். இந்த மேட்ச்சை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், எப்படி எப்படிலாம் இவங்க குளோபல் போடுறோம். நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த லெவலுக்கு நான் வந்து கூட குளோபல் போட மாட்டேன். இவங்க எல்லாருமே செம்ம பிளேயர்ஸு, ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து குளோபல் போட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபோன் எவ்வளோ லேக் ஆச்சுன்னு. செம்மையாக லேக் ஆகும், குளோபல் பட்டனை தொடக்கூட முடியாது. சில நேரம் வந்து சுடுற பட்டன் வந்து எனக்கு ஒர்க்கே ஆகாது. அது நான் அதை வச்சு நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் வளர்ந்து, எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்ட்டா போட கற்றுக்கிட்டீங்கன்னா செம்மன்னு சொல்லலாம். இப்போ வந்து இவர் ஒன்ட்டா போட்டிருப்பாரு, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் இனிமே வந்து ரிவை பண்ணணும், அதாவது நீங்களே இப்படியே ரிவை பண்ணணும் சுற்றி குளோவல் போட்டுட்டு, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இங்கிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் நீங்கள் அங்கிட்ட ஏறது வந்து தப்பு. ஏன்னா கிளாஸ் ஸ்குவாடை பொறுத்தவரை ரூம் மேட்ச்சை பொறுத்தவரை நீங்கள் தனித்தனியாக இருக்கவே கூடாது, நீங்கள் நாலு பேர் ஒன்றா இருக்கணும். இந்த டீம் எப்படி நாலு பேர் ஒத்துமையாக இருக்கணும், ஆனால் அவங்க வந்து ரெண்டு பேர் தனியாக ரெண்டு பேர் தனியாக வந்து போயிட்டாங்க. அதுவும் சொல்லலாம் சாமர்த்தியத்தனம்னு சொல்லலாம், இருந்தாலும் இவங்க நாலு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் வந்து தவட்டி விட்டுருவாங்க, திரும்பி அந்த ரெண்டு பேர் சிக்கிறவங்க தவட்டி விட்டுருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருந்து சொல்லி. அதனால் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம், தனித்தனியாக போகாதீங்க, நாலு பேர் ஒன்றாவே இருங்க, அப்போ ஈஸியாக வந்து அடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு பேர் நான் சமாளிப்பேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக நாலு பேரை நீங்கள் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு பேர் போய் மூணு பேரை சமாளிக்கலாம். அதாவது உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது மாற்றி மாற்றி நீங்கள் ரெண்டு பேரும் போய் சமாளிக்கலாம். இதே நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் தனியாக போனீங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவங்க டீம் வந்து நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முதல் செவன் ஸ்டார் கில்டே இல்லை, உண்மையான செவன் ஸ்டார் கில்டு வந்து வேறு சரியா. இது வந்து என்னடா நீ செவன் ஸ்டார் கில்டு கூட விளாடு,
இல்லடா இது உண்மையான செவன் ஸ்டார் கில்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து செவன் ஸ்டார் கில்டே இல்லை, இது வந்து செவன் ஸ்டார் கில்டோட ஃபேன்ஸாக இருப்பாங்க போல, எல்லோரும் செவன் ஸ்டார் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகட்டும் சொல்லி செவன் ஸ்டார் போட்டேன். யார் தப்பாக நினச்சிக்கிறாங்க, இதை வச்சு யார் சண்டை வந்துடுறாங்க, அது செவன் ஸ்டார் எப்போ நீ போட போச்சு அப்படின்னு. இது வந்து சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஆனால் செவன் ஸ்டார் கில்டுக்காரங்க என்ட ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க, சரியா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வந்து சும்மா ஃபன் மேட்ச்சுக்காக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து செவன் ஸ்டார்ட்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கண்டிப்பாக, ஒன்றும் ஏமாத்துறதுக்காக இல்லை. அதனால தான் இந்த வீடியோ மூலம் நான் வந்து உங்களை ஸ்கிப்பனாக பார்க்க சொன்னேன், சரியா. கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன், இது உண்மையான செவன் ஸ்டார் கில்டு இல்லை, சரியா. அவங்க கூட விளையாண்டு மேட்ச் வந்து கண்டிப்பாக நாங்கள் போடுறோம், ஏன்னா எங்கள் வீடியோ ட்ரெண்டிங் அப்படியே ஆகலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், சரியா. உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ அலோக் வாங்கி தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து நான் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்களும் கொஞ்சம் ஒரு நாள் மேலே வருவோம், எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, சரியா. அதனால் இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க எல்லோரும் வெளித்திறமை ஏறிட்டுருக்காங்க, எல்லாருமே நம்ம பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க நாலு பேர் வந்து செவன் ஸ்டார்ட்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனால் செவன் ஸ்டார் கில்ட்டு இல்லை. நீங்கள் யார் நம்பாதீங்க, இது உண்மையான செவன் ஸ்டார் கில்ட்டு இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் வந்து ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆயிடுவார், அதாவது இப்போ மூணு பேர் வச்சு நாலு பேர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகிட்டார்னா நீங்கள் வந்து எப்படி சமாளிக்கிறது, இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் வந்து இந்த இவங்க வந்து வின் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ செம்மே ஆண்டுருப்பார் இவர், அப்படி சுற்றி க்ளோவல் போட்டு மெடிக்கெட் வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெடிக்கெட் ஃபாஸ்ட்டாக சுற்றிங்களோ அவ்வளோக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்தே இவங்க நாலு பேர் வந்து சமாளிப்பாங்க நல்லா. ஆனால் வந்து இந்த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ண மாட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவர் வந்து ரீகனெக்டிங் பண்ணி அவர் வந்து வந்துருவார், அடுத்ததுல அந்த ஸ்குவாட்ல வந்து நாலு பேருமே வந்துருவாங்க. நானே வரமாட்டேன்னு நினச்சேன், இவங்க மூணு பேரே சமாளிப்பான்னு நினச்சேன், பரவாயில்ல நான் வந்து வந்துருவார், அடுத்து வந்து வின் பண்ணிடுவாங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த மேட்ச், சூப்பராக இருந்துச்சு சொன்னால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மேட்ச் எங்கள் கூட விளையாடணும்னா கண்டிப்பாக எங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து போடுவோம், போட்டு யூடியூப்பில் போடுவோம், கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரெண்டிங் ஆகலாம், சூப்பராக வேறு லெவல் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார், அந்த ஸ்குவாட் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க வந்து சூப்பராக சமாளிப்பார், ஆனால் ஓரளவுக்கு சமையல் அடிப்பார், நல்லா இருந்தால் நல்லா டேமேஜ் கொடுப்பார், இருந்தாலும் வந்து லாஸ்ட்டு வந்து போட்டுருவாங்க இவங்களை. அதனால் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்துருவார், இப்போ வந்து போட்டாங்க இவங்களை, அடுத்து வந்து அந்த மேட்ச் எலிமினேட் ஆனவர் வந்து கரெக்டாக ரீகனெக்ட் பண்ணி சமாளாமப்பில் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருவார். நானே மறந்துட்டு என்னடா வரமாட்டா தான் நினச்சேன், அடுத்து வந்து வந்துட்டு சும்மா மாஸ்க் காட்டுவார், சரியா. மாஸ்க் காட்டி அதாவது எப்படி அவங்க இந்த ஸ்குவாடே மறல்ற அளவுக்கு விளையாடுவாங்க அந்த ஸ்குவாடு, சும்மா வேறு லெவலில். எப்படி அடித்து காட்டுறாரு, நான் வந்துட்டேன்டா அப்படின்றாரு, செம்ம பிளேயரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேண்டும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுமோ, காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, சரியா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடில் வந்து நாலு பேர் இருக்காங்க, இங்கே வந்து ரெண்டு பேர் வந்து போட்டாங்க, ரெண்டு பேர் ஆல்ரெடி போட்டு சும்மா எமோட்டை போட்டு சும்மா கத்த விட்றாங்க, ஏ மணியை மட்டும் போட்டு செம்ம ஆடிக்கிட்டு இருக்காப்புல, சரியான பிளேயர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காரு, அவளை தான் முடிஞ்சு சுற்றி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்க சந்திக்கிறேன், டாட்டா. விஜயமுடு விஜயமுடு டான் 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 டான்.